மூடு நேரலில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் இன்று அதிகாலை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இடத்துல என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். திருவேங்கடம் குறித்த பின்னணி என்ன? ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நிறைய குற்ற வழக்குகள் அல்லது கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடம் சம்பந்தப்பட்டது எப்படி? அது தொடர்பான பின்னணிகள் என்னென்ன கோகுல்? திருவேங்கடம் இந்த கொலை வழக்குல ஒரு முக்கியமான குற்றவாளியாக இருந்திருக்கார். சம்பவ இடத்துல நேரடியாக ஆம்ஸ்டாங்கை இவர் தான் இரண்டாவதாக வெட்டியிருக்கார். ஆம்ஸ்டாங் மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரர் வீரமணியையும் சம்பவ இடத்துல அந்த கொலையை தடுக்க முயன்ற போது வீரமணியை வெட்டியதும் இதே திருவேங்கடம் தான். திருவேங்கடன் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருக்கிறது. ஏற்கனவே தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட செயலராக இருந்த தென்னரசு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளியாக இந்த திருவேங்கடம் இருந்திருக்கிறார். ஆம்ஸ்டாங்கை தொடர்ந்து கண்காணித்து நோட்டமிட்டு இந்த கொலை செய்வதற்கு இடத்தை தேர்வு செய்து கொடுத்ததும் இந்த திருவேங்கடம் தான். திருவேங்கடத்தினுடைய முக்கியமான தகவலின் அடிப்படையில் தான் அந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கார்கள். அதே போல என்கவுண்டர் காவல்துறை என்கவுண்டர் செய்ய தேர்வு செய்யப்பட்ட இடமும் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய இந்த கும்பல் வைத்திருந்த அடுத்த இடம், அதாவது பல இடங்கள்ல ஆம்ஸ்டாங் எங்கெல்லாம் சென்று வருவாரோ அந்த இடம் குறித்து தொடர்ந்து நோட்டமிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் அடிக்கடி சென்று வரக்கூடிய இந்த காலி மைதானத்தையும் இந்த கொலை கும்பல் கொலை செய்வதற்கு தேர்வு செய்து வைத்திருந்திருக்கார்கள். ஆம்ஸ்டாங் வீடு மட்டுமல்லாமல் ஆம்ஸ்டாங் எங்கெல்லாம் சென்று வருவாரோ அந்த இடத்திலாம் இந்த கும்பல் இடத்தை தேர்வு செய்து வைத்திருந்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் இந்த காலி மைதானத்திற்கும் ஆம்ஸ்டாங் அடிக்கடி சென்று வந்திருக்கார். காலி மைதானத்திலேயும் இந்த கொலை கும்பல் இங்கேயும் கொலை செய்யலாம் என்ற ஒரு மற்றொரு இடத்தையும் தேர்வு செய்து வைத்திருந்திருக்கார்கள். இதே இடத்தில் அந்த காலி கொட்டாயில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களையும் இவர்கள் பதுக்கி வைத்திருந்திருக்கார்கள். ஒருவேளை ஆம்ஸ்டாங்கை வீட்டின் அருகே கொலை செய்ய முடிய அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருந்தால் மற்றொரு இடமாக இந்த காலி மைதானமும் இருந்திருக்கிறது. அதே காலி மைதானத்தில் ரவுடி திருவேங்கடத்தை தற்போது காவல்துறை என்கவுண்டர் செய்திருக்கார்கள். பாலா கோகுல், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் காவல்ல கஸ்டடியில் எடுத்து காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. மற்ற குற்றவாளிகளையும் கூட இதே மாதிரி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று பல்வேறு காவல் குழுக்கள், தனி குழுக்கள், தனிப்படை போலீசார் விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையினுடைய போக்கு தற்போது எந்த அளவுல இருக்கு? 11 பேரையும் தனித்தனியாக காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க. ஏறக்குறைய 10 மேற்பட்ட தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் திருவேங்கடத்திடம் விசாரணை நடத்தியது எம்கேபி நகர் உதவி ஆணையரும் கொடுங்கையூர் காவல் ஆய்வாளருமான சரவணன் திருவேங்கடத்திடம் விசாரணை நடத்திய தனிப்படை போலீசார். திருவேங்கடம் அளித்த தகவலின் அடிப்படையில இந்த இடத்தில் அதாவது துப்பாக்கி மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாம் இருப்பதாக அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் அதிகாலை 3 துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக தனிப்படை போலீசார் அங்கு சென்றிருக்கார்கள். அப்போதுதான் அங்கிருந்து துப்பாக்கியை எடுத்துவிட்டு அவர் தப்பி ஓடிருக்கிறார். துப்பாக்கியை வைத்து மிரட்டியிருக்கிறார். காவல் ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையிலான தனிப்படை போலீசார் தப்பி ஓடிய திருவேங்கடத்தை தேடும் போதுதான் துப்பாக்கி வைத்து மிரட்டும் போது அவர்கள் சுட்டு கொலை செய்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருவேங்கடம் மட்டுமல்லாமல் மற்ற 10 தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இருசக்கர வாகனங்கள், இந்த கொலைக்கு பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள், வேறு ஏதாவது தொடர்புடைய நபர்கள் உள்ளிட்டதெல்லாம் குறித்து விசாரிப்பதற்கு தனித்தனியாக பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். சோளிங்கர் பகுதிக்கு கூட தனிப்படை போலீசார் இவர்களை அழைத்து சென்று அங்கு பட்டா கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் அதே போல கொலையின் போது இவர்கள் பயன்படுத்திய உடையை அந்த பகுதியில் கழித்து விட்டு தூக்கி எறிந்திருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த கடைசியாக கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் அங்கிருந்து அந்த உடைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது போன்று தனித்தனியாக 10 காவல்துறை விசாரணை நடத்தி இந்த வாக்குமூலத்தையும் இந்த கொலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்ட தகவலையும் தொடர்ந்து திரட்டி வர்றாங்க. பலம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த என்கவுண்டர் சம்பவம் பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக என்கவுண்டரில் உயிரிழந்த திருவேங்கடத்தினுடைய உடல் தற்போது தனியார் மருத்துவமனையான மெரிடியன் மருத்துவமனையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக எடுத்துச் செல்லப்படுகிறது. ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது திருவேங்கடத்தினுடைய உடல் அங்கு கொண்டுவரப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்படுகிறது. காவல்துறையினர் அதிக அளவில் அங்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என பதிவு செய்யலாம் வேல்முருகன்?
காலையில் தொடர்ச்சியாக தற்போது மெரிடியன் அந்த ஹாஸ்பிட்டல்லிருந்து உடல் வந்து கொண்டு செல்லப்பட்டு இங்கே ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய பிணவரையில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை போலீஸார் வந்து ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருகிறாங்க. குறிப்பாக இந்த ஸ்டான்லி மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட போலீசார் நுழைவாயில் பகுதி அதே போல என்ட்ரன்ஸ் பகுதியில் தற்போது தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அப்படிங்கிறது சென்னையே மிகப்பெரிய அளவில் ஒரு உலுக்கிய படுகொலையாக பார்க்கக்கூடிய நிலையில் இந்த குற்றவாளிகளை அன்று இரவு வந்து போலீசார் கிட்டத்தட்ட ஒரு 11 குற்றவாளிகளை கைது செய்த நிலையில் இன்று விசாரணைக்காக தற்போது இன்று காலை மாதாவரம் பகுதிக்கு அழைத்து செல்லும் பொழுது திருமேங்கடம் என்ற அந்த குற்றவாளி வந்து தப்பிக்க முயற்சி செய்து அந்த சம்பவத்தின் போது என்கவுண்டர் வந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் பிணவரை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் உடல் கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு 10 மேலாக தற்போது மருத்துவர்கள் இங்கே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய பணிகளில் ஈடுபடுவார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய அந்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டு உடனடியாக உடல் ஒப்படைக்கப்படுமா அல்லது என்பது குறித்து காவல்துறை விரைவில் அதற்கான தகவல்கள் தெரிவிப்பார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தினுடைய அந்த பகுதி அப்படிங்கிறது மாதாவரம் அந்த வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் ஏற்கனவே வந்து ஆம்ஸ்டாங் அந்த பகுதிக்கு பலமுறை சென்று வந்ததன் காரணமாக அந்த பகுதியில் வந்து மாடருக்கான அந்த கொலைக்கான அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே விசாரணை நடத்துவதற்காக இன்று வந்து மாதாவரம் பகுதிக்கு திருவேங்கடத்தை அழைத்து செல்லும்போது அங்கே வந்து தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வைத்திருந்த அந்த துப்பாக்கி நாட்டு வெடிகுண்டுகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து அவர் அதே இடத்துல போகும்பொழுது அங்கே அதை பயன்படுத்தி காவல்துறையினரை வந்து தாக்குவதற்கு முயற்சி செய்யும்போது இந்த துப்பாக்கி சூடு வந்து நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு அவரை வந்து தற்போது உயிர் இருந்ததாக தெரிவிக்கக்கூடிய நிலையில் மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக அழைத்து செல்லப்பட்டு அங்கே வந்து மருத்துவ சிகிச்சை இல்லாதன் காரணமாக அதற்கு பிறகு உடனடியாக தற்போது அவர் உயிர் இழந்த தகவல் என்பது மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் அவருடைய உடல் தற்பொழுது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை தற்போது ஆம்புலன்ஸில் ஏற்றிவிடப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸ் இந்த பகுதிக்கு வந்த பிறகு உடல் வந்து பரிசோதனை அதாவது இந்த உடற்கூறாய்வு வந்து நடத்தப்படும். அதற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பது குறித்து அந்த காவல்துறையினுடைய அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவே நன்றி வேல்முருகன் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 11 பேரில் 3வது குற்றவாளியான திருவேங்கடம் இன்று அதிகாலை சம்பந்தப்பட்ட பகுதியில் விசாரணையின் போது காவலர்களை தாக்க முற்பட்ட நிலையில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுதொடர்பான கள தகவல்களை வழங்கிய சிறப்பு செய்தியாளர்கள் சுபாஷ், கோகுல், வேல்முருகன் மூவருக்கும் நன்றி. தொடர்ந்து மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.